நண்பர்களே, வணக்கம். நம்ம பகவத் மிஷனுடைய நோக்கத்தை பற்றி ஜீவமணியை சொல்கிறார் பாருங்க. ஆன்மீகத்தில் அடைய வேண்டிய மிக உயர்ந்த கடைசி நிலை என்னங்கிறதுனா முக்திங்கிற விடுதலை தான். ஆனால் அந்த விடுதலைங்கிறது மனித குலத்துக்கே சொந்தமானது. நம்ம எல்லாத்தோட பிறப்பு இயல்பை கூட விடுதலையாக தான் இருந்துகிட்ருக்கு. பிறக்கும்போதே நம்மளோட வந்தது தான் இந்த விடுதலை கூட. கள்ளங்கபடமில்லாத குழந்தைங்களை வந்து எல்லாரும் முக்தர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட இதுவாக தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம வளர வளர இந்த புறச்சூழல் சார்ந்த அறிவும் கூட நம்மளோட அப்படியே வளர்ச்சிப்பட்டுக்கிட்டே வருது. புறச்செயலை நிர்வகிக்கிற நம்மளோட அறிவு வந்து நம்மளோட அகத்தையும் நிர்வகிக்க முற்பட்டு அகத்தில் வந்து அது முரண்பட்டு செயல்பட ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி இந்த மனசை நிர்வகிக்க முயற்சிக்கிற அறிவே அகத்தில் வந்து இயற்கையாக இயங்குகிற அந்த விடுதலையோடு அப்படியே முரண்பட்டு போயிடுது. நம்மளோட மனம் வந்து அந்த கள்ளங்கபடமில்ல தன்மையிலேருந்து அப்படியே பிரச்சனைக்குரிய ஒன்றா இருந்ததுனால அது மாற்றம் அடைஞ்சு போயிடுது. இப்போ மீண்டும் அகத்தில் வந்து கள்ளங்கடமில்ல நிலையை அந்த விடுதலை அடைஞ்சவங்களை தான் நம்ம ஞானின்னு கூட நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த விடுதலை, அதாவது முக்தியை கொடுக்கிற அறிவு தான் இங்கே ஞானம்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஞானத்தை பெறத்துக்கு தான் பலரும் ஆன்மீகத்தில் பலவிதமான பயிற்சி முயற்சியெல்லாம் கூட செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த ஆன்மீக பயிற்சி முயற்சியில் பல காலமாக தீவிரமாக செஞ்சுட்டு ஒரு கட்டத்தில் ஒரு கையறு நிலையில் தோல்வி அடைஞ்சு அக சரணாதி அடைஞ்சவங்க தான் விடுதலை பெற்றவங்களாக இருக்காங்க, முக்தி அடைஞ்சவங்களாக இருக்காங்க. இது நாள் வரைக்கும் இப்படி தீவிரமான பயிற்சி முயற்சியில் ஈடுபட்டவங்களில் கோடியில் ஒரு சில பேர் தான் ஞானத்தை பெற்று விடுதலை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த ஞானங்கிறது எல்லாராலையும் அடையக்கூடியதுன்னு, விடுதலைங்கிறது வினாடி நேரத்தில் அடையக்கூடியதுன்னு நம்ம பகவத்தையா அடிக்கடி சொல்லிட்டு வராங்க. இது எப்படி சாத்தியங்கிறது பல பேரோட கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. இதுவரை வந்த ஞானி எல்லாருமே ஆன்மீக பயிற்சிகளை தீவிரமாக செஞ்சுக்கிட்டு ஒரு கையறு நிலையில் அகசரணாகதி அடைஞ்சு அகத்தளவில் சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு அதை உணர்ந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க. இந்த அகசரணாதிகிறது அப்படிங்கிறதும் அகத்தளவில் செயல் இல்லாமல் சும்மா இருக்கிறது மட்டும்தான். எந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் இந்த அகசரணாகதி ஏற்படுமோ அந்த உண்மையை புரிஞ்சுக்கிற அறிவு தான் இங்கே மெய்ஞானம்னு கூட நம்ம சொல்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு வினாடி நேரமே போதுமானது தானே. அது என்ன உண்மை? இப்போ நம்மளோட மனம் வந்து இயற்கையில் எப்படி இயங்குது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் இந்த இடத்துல. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்பு உடையவங்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க இயல்பு வேறுபட்டிருந்தாலும் இந்த மனசோட இயற்கையான இயக்க உண்மை வந்து மாறுறது கிடையாது. இப்போ மனசில் தோன்ற எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மளோட அறிவுக்கு வந்து கட்டுப்பட்டது கிடையாது. அது எல்லாமே என்னவோ அதாவது அதன் போக்கில் தானாக தோணி அதன் போக்கில் தானாக மறைஞ்சு போயிட்டுருக்கு. இதை மாற்றி அமைக்கிறதுக்கோ இல்லை மோசமானதுன்னு சொல்லிட்டு இதிலிருந்து விடுபடுறதுக்கோ தப்பிக்கிறதுக்கோ இல்லை நல்லதுன்னு சொல்லி இதை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கோ நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டும் இந்த இடத்துல போதுமானதாக இருந்துகிட்ருக்கு. செயலுக்கு தேவையான எண்ண உணர்வு வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாத எண்ண உணர்வுகளை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இந்த இடத்துல கிடையாது. அதனால் இப்போ நம்ம முடிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மனசை நிர்வாகம் செய்யாத, டோன்ட் மேனேஜ் யுவர் மைண்ட். மனசில் தோன்ற எண்ண உணர்வுகளை தேவைக்கு ஏற்ப நீ பயன்படுத்திக்க. யூ கேன் யூஸ் யுவர் மைண்ட் ஃபார் லைஃப் ஆஸ் நீடட். இந்த உண்மையை புரிஞ்சிக்கிறதுக்கு வினாடி நேரம் போதும். இந்த உண்மை புரியாமல் வாழ்க்கை வீணடித்து துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க பல கோடி பேர் இங்கே இருந்துகிட்ருக்காங்க. இதுவரை புரியாத இந்த மனசோட ஞான ரகசியத்தை ரொம்பவும் எளிமைப்படுத்தி மனித குலத்துக்கு தெரிவித்து நல்லா புரிய வச்சிட்டாரு நம்ம பகவதையா. இந்த புரிதல் வந்து நம்மளை மாற்றி இந்த உலகத்தையே கூட மாற்றத்துக்கு ஒரு வல்லமை கொண்டு தான் இருந்துருக்கு. இப்போ இந்த புரிதல் வந்து பல ஆயிரம் பேர்த்த மாற்றி
அவங்களோட வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சிருச்சு. இது மனித குணம் முழுக்கும் சென்றடைய வேண்டிய ஒரு சங்கதியாக இருந்துகிட்ருக்கு. எல்லாத்தையும் இந்த மன போராட்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் விடுபடுத்து நல்லபடியாக வாழ வைக்கணுங்கிறது ஒன்று தான் இந்த பகவத் மிஷனோட நோக்கமாக கூட இருந்துகிட்ருக்கு. இந்த ஞான புரிதல் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது, வேறு எந்த ஆன்மீக அமைப்புக்கும் விரோதமானது கிடையாது. இது இதை புரிஞ்சிக்கிட்டு எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமும் வேண்டுகோளாகவும் இந்த இடத்துல இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள